திருச்சி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து ஐயோ தரிசனம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் திருநெல்வேலி திரு சரவணன் ஐயாவோட பொண்ணுங்க. அவங்க வந்து அவங்களோட சின்ன பொண்ணு வந்து ஐயா எழுதிய ஞானக்குரல் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்கலாம், வாங்க சொல்லுங்கள். வணக்கம். பேர் என்னடா? என் பேர் வேதவள்ளி. சரிடா, நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்ருக்கீங்கடா? நான் 2005 அதுலேருந்து வந்துட்டுருக்கோம். சரியா, நீ சொல்லியா. வணக்கம். ஞானக்குரல். நற்றவ பொருளை நாயகன் காற்றில் உற்ற தவமதுகான், மூலத்தை நாடி முனையை பற்றிடில் காடத்தை வெல்லுமதுகான், பாசமும் பசுவும் பதியில் ஒன்றிடில் ஆசையும் அற்றிடுங்கான், ஊக்கமும் உணர்வும் ஒன்றதில் ஒன்றிடில் ஆக்கம் மிக வருங்கான், வாட்டும் புலனை வதைத்திட வல்லார்க்கு காட்டும் கனலொருக்கான், நட்டம் இருக்க நமனை கிடைத்திடும் பட்டமும் ஞானியாம்காம், தோற்றத்தின் மாசை துடைத்திட வல்லார்க்கு ஆற்றலது என்பர்கான், நன்றடு தீது என்றிவை இரண்டும் வென்றிட ஞானமதுகான், உண்டியால் ஆன உடம்பது ஞானமென கண்டவர் சொல்லதுகான், உடம்போடு உயிர் ஒன்றிட காணும் இடமே நடமது கான், வேண்டும் மரங்கொடுக்கும் வேட்கை தவிர்க்கும் ஞாண்டும் பற்றி நீப்பார், உலகற்று உண்மை உணர்விக்கும் ஞானியரின் தாழ்பற்று மக்களுக்குத்தான், வஞ்ச மகளும் வாய்மை வரும் ஞானியர்தால் தஞ்சமென்றவர்க்குத்தான், தாழ்வகளும் தர்மம் தலைத்தோங்கும் நமக்கு வாழ்வழிக்கும் ஞானியரின் வழிபாடே, தகை சான்ற அமத்தியன் தாழ்பற்று மக்களுக்கு வகையில்லா வாழ்வழிக்கும் பார், போதமும் பெருகும் புனிதமுறும் அகத்தியரின் பாதம் பற்றி நீப்பார், தேனனைய திருவடியை தினமும் துதிப்பவர்க்கு வானனைய வாழ்வு வருமே, கண்ணல் ரசமன கணிந்தருளும் அகத்தீசன் இன்னல் தீர்ப்பான் இனிது, மலரணைய திருவடியை மனதில் துதிப்பவர்க்கு தளர்வில்லா வாழ்வழிக்கும் பார், கள்ளமகன்று கருத்தில் தெளிவு வருங்கான் வள்ளலார் வழிபாற்றில்தான், ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரிங்கடா. இது நீங்க எவ்வளவு நாளா படிச்சுட்டு வரீங்க? இந்த ஞானக்குரல் வந்து எவ்வளவு நாளா படிச்சுட்டு வரீங்க? நான் 6th வந்து படிச்சேன், அதுக்கப்புறம் அப்படி பிராக்டிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் படிக்கல, அதுக்கப்புறம் இன்னைக்கு. ரொம்ப சூப்பராக சொன்னீங்கடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நன்றி.